ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாநகரம் படத்தின் மூலம் அறிமுகமானவர் திரு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ். இவர் மாஸ்டர், விக்ரம், கைதி என பல தொடர் வெற்றி படங்களை கொடுத்து தற்போது தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் மற்றும் அதிக நபர்களை வந்து கவர்ந்த ஒரு டைரக்டர் இதில் வந்து இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பின் தற்போது விஜய் வைத்து லியோ படத்தை வந்து இயக்கி வந்துட்டுருக்கிறாரு. இதன் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை நெருங்கி வந்துட்டு தற்போது சென்னையில் படப்பிடிப்பு வந்து விறுவிறுப்பாக நடந்தும் வந்துட்டு இருக்கு. சஞ்சய் தத், த்ரிஷா, கௌதமேனன், அர்ஜுன், மிஸ்கின் உள்ளிட்ட ஏகப்பட்ட நட்சத்திரங்களும் இந்த படத்தெல்லாம் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அனிருத் இசையமைச்சிருக்கிறாங்க. வருகிற June 22 விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு முதல் பாடல் வந்து ரெடியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த நிலையில வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல லோகேஷ் கனகராஜ் வந்து பேட்டி அளித்துள்ளார். அதில், நான் சினிமாவில் அதிக படங்கள் இயக்க விருப்பம் இல்லை, இன்னும் 10 படத்தை இயக்கிய பிறகு படங்களை இயக்க மாட்டேன், எல்சியு கான்செப்ட் தயாரிப்பாளர்களின் உதவி இல்லாமல் உருவாகியிருக்க முடியாது, அதற்காக எப்போதும் நன்றியோடு இருப்பேன், நான் சஞ்சய் தத்தின் பெரிய ரசிகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து தன்னை மகனாகவும் பாக்குறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நான் எல்லாரையும் வந்து நான் சார்னு தான் கூப்பிடுவேன். ஆனா விஜய் சாரை வந்து நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பழகின பிறகு அதுக்கப்புறம் விஜய் அவர்களை வந்து நான் அண்ணான்னு சொல்லிதான் இப்ப கூப்பிட்டு இருக்கிறேன். இந்த படத்துக்கு எல்லாருமே கடினமாகவும் உழைச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துடைய முதல் பாட்டு June 22 அதாவது விஜய் பிறந்த நாள் அன்று வெளியாகும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல இன்னொரு ஒரு விஷயமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்கிறாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.